அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் குறித்த ஒரு பதிவு. மார்கழி மாதத்தில் பெண்கள் அனைவரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து இறைவனை நினைத்து வாசலில் கோலமிட்டு சாணத்தில் விநாயகர் வைத்து முழு மனதோடு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டிய மாதம் மார்கழி மாதம். இறைவனை பணிவாக வணங்க வேண்டிய மாதம், பக்திக்குரிய மாதம். வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் இவைகள் வருகின்ற மாதம். இந்த மாதத்தில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை, மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை படித்து இறைவனின் திருவருளை நாம் முழுமையாக பெறுவோம். மற்றொரு பதிவு. மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்து வாசலில் கோலமிட்டு சாணத்தில் விநாயகர் வைத்து அந்த விநாயகரை பூக்களில் அலங்காரம் செய்யலாம். சாணம் கிடைக்காதவர்கள் மண்விளக்கை ஏற்றி இறைவனை வழிபாடு செய்யலாம். சாணத்தில் விநாயகர் வைத்தவர்கள் முதல் நாள் வைத்த அந்த விநாயகரை பத்திரப்படுத்தி வைத்து பூப்பொங்கல் அன்று அதை எடுத்துச் சென்று நீரில் கரைத்து இறைவனை வழிபாடு செய்வார்கள். இதிலும் நமது முன்னோர்கள் மறைமுகமாக ஒரு செய்தியை நமக்கு அறிவுறுத்தி செல்கிறார்கள். அந்த சாணத்தை நீரில் கரைக்கும் பொழுது அந்த சாணத்தில் மறைந்திருக்கக்கூடிய விதைகள் முளைத்து மீண்டும் உயிர்த்து வருகின்றன என்பது நமது முன்னோர்களின் வாக்கு. அதை நாம் அனைவரும் கடைப்பிடித்து இறைவனை வழிபாடு செய்வோமாக. நன்றி.